வணக்கம், என் பேர் சந்தியா. ரம்யா அருண்ராயன் அவர்களுடைய கழி ஓதம் அப்படிங்கிற ஒரு கதையை பற்றி தான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் என்னுடைய முதல் நிகழ்வு இது. ஏதாவது தப்பு இருந்தால் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க, ஏன்னா இப்போ தான் வாசிக்க நாங்கள் தொடங்கியிருக்கோம். இந்த கதையில் எல்லாரோட பார்வையும் ஒன்று ஒன்று இருக்கும். எழுத்தாளர்களுடைய பார்வையில் அவர் நமக்கு கொடுத்துட்டாரு. ஆனால் நான் அதை எப்படி பார்த்தேன் அப்படின்னு சொன்னால், என்ன தான் ஒரு ஆடம்பரமான ஒரு காரில் நம்ம பயணித்தாலுமே கூட, இன்றைக்கும் அப்பாவோட டூ வீலரில் பின்னாடி உட்காந்துட்டு போகும்போது ஒரு தனி சுகத்தோடு தான் நான் இன்றைக்குமே போவேன் என்னுடைய கிராமத்தில். அந்த மாதிரி ஒரு கதை பயணமாக நான் இந்த மூத்த மகன், ஒரு வீட்டில் ஒரு வறுமை கோட்டில் இருக்கிற ஒரு இயற்கையோடு கடலோரத்தில் வாழக்கூடிய ஒரு இளைஞனுடைய கதையாக நான் இதை பார்க்குறேன். எல்லா வீட்லேயுமே ஒரு ஆண் மகனுடைய பொறுப்பு எங்கே முத முதல்ல வெளிப்படும் அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் தன்னுடைய அக்காவோ இல்லை தங்கையோ வயதுக்கு வரும்போது ஒரு ஆண் மகன் தன்னை வந்து ஒரு பொறுப்பாக உணர்வான். அப்பாவை மறந்துட்டு இனிமேல் இந்த குடும்பத்துக்கு தான் தான் அப்பா, இந்த அக்காவுக்கு நம்ம தான் எல்லாமே, இந்த தங்கச்சிக்கு நாம தான் எல்லாமே அப்படிங்கிறத முத முதல்ல, என்ன தான் கேலித்தனமாக சுற்றிட்டு இருந்தாலுமே முத முதல்ல அவன் ஒரு பொறுப்புள்ள ஒரு ஆண் மகனாக உணர்ற தருணம் ஒரு தங்கை வந்து வயதுக்கு வரும்போது தான். அப்போ இந்த குடும்பத்தில் எப்படா இடிஞ்சு விழும் அப்படிங்கிற ஒரு குடிசைக்குள்ளே வாழ்கிற ஒரு குடும்பம். கடலோரத்தில் ஒரு தங்கை வந்து வயதுக்கு வரா. அப்போ வரும்போது அவளுக்கு உண்டான ஒரு ஸ்பேஸ், அவளோட லைஃப்பில் அவளுக்கான ஒரு ப்ரைவசி கிடைக்கணுன்றதுக்காக ஒரு அறை ரெடி பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பகுதி அந்த கதையிலேயே, ஏன்னா என் வீட்டில் எனக்கு அது நடந்திருக்கு. ஒரு உடை மாற்றும்போதோ இல்லை அவளோட ப்ரைவசி லைஃப்பில் அவள் இருக்கும்போதோ அது இத்தனோண்டு தான் இருக்கும். ஒரு 10க்கு 10 வீடு இருக்கும்போது எப்படி நம்ம ஒரு ஆண் உள்ளே வரான், ஒரு அண்ணன் உள்ளே வரான், ஒரு அப்பா உள்ளே வரான்னு எப்படி உணர்வோம் அப்படின்னா, ஒரு ஸ்க்ரீனை தள்ளும்போது வர சவுண்டு தான். ஸோ இந்த கதையோட ஆரம்பத்துலேயே அது வந்து ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க. ஒரு ஸ்க்ரீனை தள்ளும்போது ஒரு சத்தம் வரும், உடனே தன்னுடைய உடையை வந்து சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு அழகை வந்து நான் இந்த எழுத்தாளரோட அந்த வரியில் நான் பார்த்தேன். இதை தாண்டி நம்ம ஆளுங்கள்லாம் எப்படின்னா, மழை பெஞ்சாலும் திட்டுவோம், மழை பெய்யலனாலும் திட்டுவோம். இந்த பாழாக போனே மழை எப்படா இப்படி பெஞ்சிட்ருக்கேன்னு திட்டுவோம், பெய்யலனாலும் இந்த வருஷம் நம்மளை மாற்றிருச்சு ஏமாத்திருச்சு அப்படின்னு நம்ம திட்டுவோம். அப்படி அதிகப்படியான ஒரு மழை பெய்யும்போது ஏற்கனவே பக்கத்து தெருவில் இடிஞ்சு விழுந்து 3 பேர் இறந்து போன ஒரு செய்தி பரவிட்டுருக்கு. நம்ம வீடு எப்படா இடிஞ்சு போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தோடவே இருக்கிற ஒரு குடும்பம், இதை எப்படியாச்சும் சரி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அப்பப்போ அவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க. நம்ம வேணால் வீடை மாற்றிட்டு போயிடலாமா, நம்ம என்ன பக்கத்து தெருக்கு போயிடலாமா, பக்கத்து ஊருக்கு போயிடலாமா, இல்லை ஸ்கூலில் போய் தங்கலாமா அப்படின்லாம் சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி நம்ம இதுக்கு ஒரு வேறு வழியை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டையை வச்சு இந்த செவரை வந்து நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்பாவும் மகனும் வந்து முடிவு பண்ணுறாங்க. ஒரு சவுக்கு தோப்புக்கு பயணிக்கிறாங்க. அதுதான் இந்த கதையில் என்ன இன்னும் இறுக்கமான ஒரு பகுதி அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஊறிட்டேன் நான் இந்த கதையில். எப்படின்னா, ஒரு சைக்கிளில் கடலோரத்தில் ஒரு சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிறது எவ்வளோ கஷ்டம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ சைக்கிளில் முன்னாடி ஒரு சின்ன பையன், ஒரு இன்னசென்ட்டான ஒரு பையன், அப்பா ஒரு வேர்வை துளியோடு அப்பா சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிறாரு. பின்னாடி ஒரு மூத்த மகன், பொறுப்புள்ள சமீபத்தில் பொறுப்பான ஒரு மகன் பின்னாடி உட்காந்துட்டு ஓட்டும்போது நான் உணர்ந்திருக்கேன், என் அப்பா வந்து உள்ளே போட்டிருக்க பனியன் எனக்கு தெரியும். அவரோட பின்னாடி ஸ்கூட்டரில் நான் உட்காந்துட்டு போகும்போது நான் அந்த நேரத்தில் எனக்கு அந்த ஒரு எண்ணம் வந்துச்சு. அப்பா பின்னாடி உட்காந்துட்டு போகிற ஒரு மகன், அந்த சைக்கிள் மெதிக்க மெதிக்க அப்பாவோட உடம்புலேருந்து வேர்வை துளிகள் வெளிவருது. அப்போது ஒரு அழகான ஒரு வார்த்தையை சேர்க்குறாங்க, இந்த பௌர்ணமி நிலவில் அப்பா உடம்புலேருந்து வர வேர்வை துளி என் கண்ணுக்கு வைர துளிகள் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அதில் வந்து வேறு மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க, நான் என்னோடய இதில் சொல்கிறேன். ஸோ வேர்வை துளி வந்து எனக்கு வைரம் மாதிரி தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி அந்த அப்பா வந்து உணர்றாரு. இதுக்கு அடுத்த நிலையாக நான் கொஞ்சம் லைட்டாக கண் கலங்கினது எது அப்படின்னு சொன்னால், அப்பாவோட அந்த வேர்வை துளியோட ஸ்மெல் இருக்குல்ல, அந்த ஸ்மெல் வந்து எனக்கு ஏதோ ரூபாய் நோட்டு மேலே வர ஸ்மெல் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு, ஏன்னா நான் அதை உணர்ந்திருக்கேன். ஸோ அந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. இன்னும் ஆழமாக திரும்பவும் படிக்க ஆரம்பித்தேன். அப்படி மிதிச்சுட்டே போகும்போது எல்லாரும் பண்ணுறது தான். நானும் இப்போ என் சொந்த ஊருக்கெலாம் போகும்போது இருக்கிறது மூணு நாள் தான் அம்மா அப்பா கூட இருப்போம். ஏதோ ஒரு கதை சொல்லணும், கேட்ட கதையாக கூட இருக்கும், எத்தனை வாட்டி கேட்டாலுமே சலிக்காத ஒரு கதை மாதிரி அப்பா கிட்ட வந்து கதையை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பா இங்கே ஒரு பெரிய கதை இருக்குல்ல, பேய் கதை தான், நம்ம எப்பயுமே குழந்தைங்க விரும்புகிறது பேய் கதை. ஸோ ஆரம்பிக்கலாம் அப்படின்னும்போது சின்னவன் சொல்லுவான், முன்னாடி உட்காந்துட்டு இருக்கவன், ஏய் சும்மா இருக்க மாட்டேன் நீ வாயை மூடிட்டு அப்படின்னு சொல்லி, ஏன்னா அவனுக்கு பேய் கதைன்னு ஆரம்பிச்சிருவாங்களோன்னு ஒரு பயம் ஒரு பதட்டம். பின்னாடி இருக்கிறோம், அப்பா சொல்லுங்கப்பா இந்த ஓடை பற்றி நீங்கள் நிறைய கதைகள்லாம் இருக்குல்ல சொல்லுங்கள். என்னென்னா, ஒரு காதல் ஜோடி இறந்து போயிருப்பாங்க. அந்த காதல் ஜோடியோட கதையை அவன் கேட்குறதுக்கு பெரிய பையன் முற்படுறான், சின்னவன் மிரட்டுறான். ஆனால் அப்பா சொல்ல தொடங்கினோடனே அவனும் ஆசையாக கேட்க ஆரம்பிக்கிறான்.
அந்த காதல் ஜோடியோட பெயர் நான் சுருக்கமாக சொல்லிடுறேன் ஃபாஸ்ட்டாக. காதல் ஜோடியோட பெயர் என்ன அப்படின்னு சொன்னால் பவுனு செவலை. இவங்க ரெண்டு பேரோட கதை தான் அது. அவங்க இறந்து போயிருப்பாங்க. ஏன் இறந்து போனாங்க அப்படிங்கிறது தான் சொல்லுங்கப்பான்னும்போது அப்பா சொல்வார், டேய் கண்டவனும் கண்டதும் பேசிட்டு தான் இருக்கான், இதில் நான் என்ன புதுசாக சொல்கிறது. என் இந்த இடத்துல எனக்கு என்ன தோணுச்சுன்னா, யாருன்னு தெரியல ஒரு கவிஞர் எழுதுனது எனக்கு, ஒரு முட்புதரில் கழுத்தரப்பட்டு ஆயிரம் ஈக்கள் முழிச்சிட்ருக்கிற ஒரு பிணத்து மேலே அந்த ஆயிரம் ஈக்கள் இருக்குல்ல, அதை காட்டிலும் அந்த பொண்ணு ஏன் செத்து போனாங்கிற வதந்தி ஊர் முழுக்க பரவி கிடக்கும், அந்த ஈக்களை விட அதிகமாக பரவி கிடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கவிஞர் எழுதியிருப்பார். அந்த மாதிரி தான் அந்த படிக்காத ஒரு அப்பா சொன்ன கண்டவனும் கண்டதும் பேசுவான் அப்படிங்கிறது எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. அப்போ என்னென்னா நடந்தது என்னங்கிறது நமக்கு தெரியாது, ஆனால் இந்த காதல் ஜோடியே இறந்து போனாங்கிற கட்டுக்கதைகள் மட்டும் ஊர் முழுக்க பரவி இருக்கு அப்படிங்கிறது அந்த வார்த்தையிலே முடிஞ்சிருச்சு அப்பா சொன்னது. ஸோ அப்பா வந்து அந்த காதல் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பணம் பழங்களை வந்து கூட ஃபுல்லாக நிரப்பி எடுத்துக்கிட்டு பவுனு போகிறா. அவனுடைய மாமா மகன் செவலை அவங்க எல்லாம் பேசி ஆரம்பிச்சிருந்தது, ஏன்னா காதலர்கள் பேச ஆரம்பித்தா நேரமும் தெரியாது காலமும் தெரியாது நமக்கு. அந்த மாதிரி அந்த காதல் ஜோடிகள் பேச பேச நேரம் ஆகிட்டே போகுது. சரி கிளம்புன்னு சொல்லி அந்த பொண்ணு கிளம்புறா. பனைமரத்து மேலே இருந்துட்டு காதலன் பார்த்துட்ருக்கிற அந்த சமயத்தில், தான் காதலி போகிற அழகை ரசிச்சுட்டே இருக்கிற அந்த சமயத்தில் திடீர்னு அவளுக்கு வலிப்பு ஏற்பட்டுருது. அந்த கடல்லே கீழே விழுறா. யாருக்கா இருந்தாலும் வலிப்பு ஏற்படும் போது காப்பாற்றணுங்கிற எண்ணத்தை தாண்டி காதலன் மரத்துலேருந்து கீழே விழுந்து அவனும் இறந்து போகிறான், இந்த பொண்ணும் இறந்து போகிறா. ஆனால் ஏன் இறந்து போயிட்டாங்க, கடல் அடைச்சிருச்சு, ஏதோ சாபம் பண்ணியிருக்காங்க அது இதுன்னு சொல்லி கட்டுக்கதைகள் பரவிட்டு இருந்துச்சு. ஆனால் உண்மை இதுதான் அப்படின்னு சொல்லி அப்பா சொல்லி முடிக்கிறாரு. அப்போ ரெண்டு பசங்களுக்குமே பயம் இன்னும் அதிகமாகுது, ஏன்னா ரெண்டு ஆவியும் இங்கே தானே சுற்றிட்டு இருக்கு, நம்மளே தான் பண்ணிடுவோன்னு. இப்படி பயத்திலே இருக்கும்போது தோப்பு வந்துருச்சு. தோப்பு வரும்போது மரக்கட்டைகள்லாம் எல்லாம் கட் பண்ணி முடித்தோடனே எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு சித்தப்பா வராரு அப்படின்னும் போது, சித்தப்பா வராரு அப்படின்றதுக்கும் என் தம்பி வராருன்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ உன் சித்தப்பா வராங்கடா, என் தம்பி வர்றதுக்கும் உரிமைகள் வந்து வேறுபடுது, இல்லை அவங்களுக்குள்ளே இருக்கிற நெருக்கம் வந்து கொஞ்சம் விரிவாயிடுச்சு அப்படிங்கிறது அந்த இடத்துல நம்மளுக்கு தெளிவாக தெரியும். ஸோ வந்து மரக்கட்டைகளை ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்த்தோடனே அங்கே சித்தப்பா எடுத்துகிட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. திருப்பி ரிட்டர்ன் வரும்போது திரும்பவும் பேசிகிட்டே வராங்க. பேசிட்டு வரும்போது ஃபாஸ்ட்டாக போயிடுறேன் நான். ஸோ பேசிகிட்டே வராங்க. பேசிட்டு வந்து ஏன்னா டைம் ஆகிடுச்சுன்னு நீங்கள் பார்க்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படி பேசிட்டு வந்தவுடனே ஒரு இடத்த வந்து சேர்றாங்க. சேர்ந்தவுடனே அந்த மரத்துண்டில் வந்து ஒரு கொலுசு இருக்குது. கொலுசு எடுத்தோடனே எடுத்து அந்த பெரியவன் பார்க்குறான். கையில் எடுத்து பார்த்த உடனே அவனுக்கு ஒரே பயம், ஏன்னா வந்து பவுனோட கொலுசு தானோ இது அப்படிங்கிற ஒரு பயம். ஸோ எடுத்தோடனே அப்பா கிட்ட, அப்பா இங்கே பாருங்க அப்படின்னோடனே அப்பா வந்து எடுத்துகிட்டு ஒரு வறுமையில் இருக்கிற ஒருத்தவங்க நம்ம கையில் ஒரு சும்மா எதாவது கிடச்சாவே நல்லா இருக்கேன்னு எடுத்துகிட்டு போயிடுவோம். ஆனால் வறுமையில் இருக்கிற ஒருத்தனோட கையில் ஒரு கொலுசு கிடச்சோமே அதை இருக்க தான் உள்ளங்கையில் வச்சுட்டு ஜபம் பண்ணிவிட்டு அதை அவங்களுடைய கடவுளை வேண்டிக்கிட்டு திருப்பி கடலுக்கே தூக்கி போட்டுடுறாங்க. தூக்கி போட்டோடனே பையன் கேட்குறான், அப்பா இந்த மரக்கட்டைக்கூடையே வந்திருக்குமோ அந்த பேய் அப்படின்னு. அப்போ அப்பா அழகாக ஒரு வார்த்தையை வந்து தெளிவுபடுத்தியிருப்பார், கண்டிப்பாக வரமாட்டாடா, ஏன்னா அது அவளோட இடம், அவளோட இடத்த விட்டுட்டு அவள் வரமாட்டா, ஏன்னா வந்து கடலுக்கடியில் வாழ்கிறதுங்கிறது வந்து ஒரு சொர்க்கம். இது இந்த வார்த்தை படிக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, அவன் வீடு ரொம்ப மோசமாக இருக்குது, இடிஞ்சு போகுது, மூணு பேர் இறந்து போயிருக்காங்க, நம்ம வீடு எப்போ விழுன்னு தெரியாது, தான் தங்கச்சி இந்த மாதிரி பெரிய மனுஷி ஆயிட்டா, இவ்வளோ நடந்துமே அவன் வாழ்ந்த அவன் நேசிக்கிற அவன் சுவாசிக்கிற அந்த மண்ணை விட்டு இடம் பெயரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல, அதே மாதிரி தான் அவளுக்கும், அது அவளோட இடம், அவள் உயிர் விட்ட இடம், அந்த இடத்த விட்டு ஆவியாவோ பேயாவோ பிசாசாவோ யார் கூடயும் அவள் வரமாட்டா அப்படிங்கிறது தான். ஸோ எவ்வளோ கஷ்டம் வந்தாலுமே எவ்வளோ வறுமையில் இருந்தாலுமே அந்த இடத்துல கொலுசு கையில் கிடச்சோம் ஒரு அப்பாவோட நேர்மை என் கண்ணுக்கு பட்டுச்சு. எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் தான் சொந்த மண்ணை விட்டு எவனும் நகரமாட்டான் அப்படிங்கிற ஒரு உரிமையும் அழகும் அந்த இடத்துல வெளிப்பட்டுச்சு. இதையும் தாண்டி இன்னொன்று ஒன்று சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னால், அப்பா சொன்ன அந்த ஒத்த வார்த்தை கேட்டு திரும்பவும் கடலை திருப்பி பார்த்துட்டு தங்கப்புள்ள அப்படின்னு முடிப்பாங்க. ஏன் அப்படின்னா, அவன் என்ன ஃபீல் ஆயிட்டான்னா, தான் வீட்டில் இருக்கிற தங்கச்சி மாதிரி தான் இவ்வளோ எனக்குங்கிற மாதிரி ஒரு உறவு அந்த இடத்துல அவங்களுக்குள்ளே ஏற்பட்டுச்சு. இதுக்கப்புறம் அந்த மூத்த மகனில் சின்ன பையனுமே கடல் ஓரத்தில் நைட்டு எத்தனை மணிக்கு போனாலும் பயப்பட மாட்டான், ஏன்னா தங்கப்பிள்ளையாக இருக்கிறது என் கூட பிறந்த சகோதரியாக அவன் நினைப்பான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கதை படிக்கும்போது. கிட்டத்தட்ட நான் 4 வாட்டி படித்தேன் இதை.
படிச்சுட்டு என்னோட இதுல வந்து காலா டக்குன்னு வந்து போனாரு. காலா போடலாம், ஏன்னா வந்து எலக்ட்ரிக் சிட்டி எல்லாமே கட் பண்ணிடுவாங்க, தண்ணி கட் பண்ணிடுவாங்க, ஆனாலும் அந்த இடத்துக்காக அவங்க போராடுவாங்க. மண்ணும் பொண்ணும் ஒன்றுங்கிற மாதிரி என்ன நடந்தாலும் இந்த மண்ணை நாங்கள் விட்டு போக மாட்டோம் அப்படின்னு ஒன்று. சயின்டிஃபிக்காக சில விஷயங்களை யோசிக்கும் போது சமீப காலத்தில் பனை மரங்கள்லாம் வந்து வெட்டப்படுது, அழிஞ்சிட்டு வருது அப்படிங்கிற ஒரு இதுவும் பேசிகிட்டு இருக்கோம் எல்லாருமே. ஸோ பனை மரத்துக்கும் கடலுக்கும் உண்டான அந்த நெருக்கத்தையும் இதில் எனக்கு அங்கங்கே காட்டின மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது. நன்றி.